ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அதாவது ஜனவரி இருபதாம் தேதி வந்து காலேஜ் வந்து ரீவ் ரீஓபனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி காலேஜ் ரி ஓபன் குறித்து டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க அதேமாதிரி டிசம்பர் ஏழாம் தேதி யூஜி படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ரிஓபன் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் ரீ ஓபன் குறித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்முமே இன்னும் வரல ஸோ ஆல்ரெடி ஹையர் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட் லாஸ்ட்டாக வந்து என்ன வந்து ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் காலேஜ் ரீ ஓபன் குறித்து ஆலோசனை இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு அதுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஜனவரி இருபதாம் தேதி வந்து காலேஜ் ரீ ஓப்பன் யாருக்கு அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அதாவது இந்த காலேஜ் ரீ ஓபன் ஜனவரி இருபதாம் தேதி யாருக்குன்னா மருத்துவ படிப்பில் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருபதாம் தேதி முதல் கல்லூரிக்கு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இருபதாம் தேதி முதல் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வந்து ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் இருபதாம் தேதி முதல் மருத்துவக் கல்லூரிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநரை வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் இவங்களுக்குலாம் காலேஜ் வந்து ரீ ஓபன் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இதுக்கான ஒரு விளக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மாணவர்களுக்கு கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கொரோனா பரவல் காரணமாக கல்லூரி வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறுவதால் இணைய வசதிக்காக கல்லூரி மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை தினமும் ரெண்டு ஜிபி டேட்டா இலவசமாக வழங்க முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு இது யாருக்கு வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எல்கட் நிறுவனத்தின் மூலம் இலவச டேட்டா கார்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா இதனால ஏப்ரல் வரை கல்லூரிகள் திறக்கப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டுமே வந்திருந்தது லாஸ்ட்டாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்தது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் அந்த நியூஸ் வந்து வந்திருந்தது சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் தான் அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் நேரடி வகுப்புகள் உயர்கல்வித்துறை பரிசீலனை வந்திருக்கு சரிங்களா ஆல்ரெடி வந்த அப்டேட் தான் சோ இதில் பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்திருப்பாங்க முதல் மற்றும் இரண்டு மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு கல்லூரிகளை திறந்து நேரடி வகுப்புகளை நடத்த ஆசிரியர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு தொடர்பாக அரசால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு ஆலோசித்து ஏற்கனவே நடைமுறையில் இந்த சுழற்சி முறையில் வந்து வகுப்புகளை வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை அரசின் ஒப்புதல் அறிக்கை சமரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அனுமதி கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலேஜ் ரீஓப்பன் குறித்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ